धैर्य ताना वरु வரப்ப அவளை மட்டும் விட்டுட்டு வர முடியுமா நீ கொஞ்சம் சும்மா இருமா வாங்க சம்பந்தி போ சூர்யா உட்காருங்க சம்பந்தி உட்காருங்க சம்பந்தி இருக்கட்டும் பரவாயில்ல ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க சம்பந்தியம்மா ஒண்ணு இல்ல நடக்க கூடாததுதான் ஆனா நடந்து போச்சு இந்த தப்பை எப்படியாவது நாங்க சரி பண்ணிடுவோம் இப்போதைக்கு நீங்க கோபப்படுறதுலயோ ஆத்திரப்படுறதுலயோ ஒண்ணு இல்ல நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் ஆனா அவரை உள்ள போக விடாம தடுக்க முடியல மாப்பிளைக்கு இப்படி ஒரு தலைவிதி இருக்கிறப்போ அது அது நடந்துதானே தீரும் இப்படியாவது சரி பண்ணி நாங்க கூட்டிட்டு வந்துறோம் நீங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கனா பொறுமையே இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லங்க பின்ன என்னங்க நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க என் பையனை எப்படியாவது வெளிய கொண்டு வந்துருன்னு சொன்னீங்கல்ல இப்போ எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா நாடகம் தாங்க அதுவும் எப்படி பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க பாத்தீங்களா எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் புள்ளைய ஜெயிலுக்கு போற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இல்ல கேக்குற சந்தோஷம் தானே ஏங்க உங்களால முடியலனா எங்களால முடியல நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிருக்கலாம்ல நானும் என் புள்ளைய உள்ள போகாம தடுத்துるபேன்ல ஐயோ சம்பந்தி நாங்களே எவ்வளவு முயற்சி பண்ணீங்க பேசாதீங்க முதல்ல உங்க புள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துருந்தா பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பீங்களா எப்போ இப்படி எல்லாரும் மொத்தமா உட்கார்ந்து கும்பல் கும்பலா திட்டம் போடுறீங்களோ அதுக்கு அப்புறம் எந்த நல்லதும் நடக்க போறது இல்லங்க நல்லா நம்ப வச்சி கழுத்தறுத்திட்டீங்க என் புள்ள உங்களுக்கு எல்லாம் அப்படி என்னங்க பாவம் பண்ணா என்ன பேசுறீங்க நீங்க அவர் யாரு என் மருமக இல்லையா என் பொண்ணு அவருக்கு கொடுத்துருக்கேன் நாங்க எப்படி அவரை திட்டம் போட்டு அனுப்புவோம் நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே தோணுது சத்தியமா சொல்றேங்க எங்க மனசுல அப்படி எதுவுமே இல்ல இதெல்லாம் நடக்கும் நாங்க எதிர்பார்த்து பண்ணல எங்களுக்காக போய் அவங்க கிட்ட பேசுங்கன்னு மாப்பிள்ள கிட்ட சொல்றது தப்புதான் मतबड़ी
பிடிச்சிட்டீங்கல்ல அவளதானே அப்ப நாங்க கிளம்பறோம் ஐயோ சமந்தி அதாங்க ஏதோ சொல்லணும்னு கூப்டீங்க நாங்களும் வந்தோம் வந்ததோ மாரி சாமி கேடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல எங்களால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க நீங்க அங்க வந்திருந்தால இதுதானங்க சொல்லிருப்பீங்க இல்லங்க சமந்தி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் சொன்னேன் ஏங்க புரிஞ்சிக்காம இருக்கிறதுக்கு நாங்க என்ன ஸ்கூல் பிள்ளைங்களா இல்ல விவரம் தெரியாதவங்களா எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுங்க நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு இங்க பாருங்க இப்ப நான் ஒன்னு சொல்றேன் அத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இத்தனை நாளா சூர்யா வாலதா என் புள்ளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சதுன்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஆரம்பத்துல நாங்களும் அப்படி தான சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இந்த சூர்யா வாலதா என் புள்ளைக்கு இந்த நிலைமை வந்துச்சு பண்ணுவோம் உங்க பொண்ணு உங்க வீட்லயே இருக்கட்டும் என் புள்ள ஜெயில இருந்து திரும்பி வந்து வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணை கூட்டிட்டு போலாமா வேண்டாமான்னு பேசி முடிவு பண்ணலாம் சமந்தி என்ன பேசுறீங்க நீங்க நியாயமா தாங்க சொல்றேன் உங்க பொண்ணால என் பையனுக்கு வேலை கிடைக்கட்டும் அதுக்கு அப்புறம் உங்க பொண்ணு எங்க குடும்பத்துல வந்து வாழட்டும் அப்ப ஒண்ணு நாங்க வேணானு சொல்ல போறது இல்லங்க இப்ப நாங்க கிளம்புறோம் வாங்க போலாம் சமந்தி சமந்தி சொல்லுங்க சமந்தி சொன்னா கேளுங்க அம்மா சமந்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சமந்தி சமந்தி அவசரப்படாதீங்க சமந்தி ப்ளீஸ் கேளுங்க சமந்தி போதுமா போதும் என் புள்ளைக்கு நல்ல வழியை காட்டிட்டேன் முதல்ல என் புள்ள வெளியில வரட்டும் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அது வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்ல இரு வாங்க போலாம் சரி சமந்தி சமந்தி மரி ஒரு சந்திரா தாணி போச்ச டிக்கெட் அப்படியா ஹலோ இப்படி வாங்க யார் நீங்க சார் மாரிச்சாமி என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் சரி என்ன வேணும் அதுக்கு இல்ல வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கோம் அவரிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் எங்க கோர்ட்டுக்குள்ள போக போறோம் இப்ப போய் தனியா பேசி என்ன பண்ண போறீங்க கோர்ட்ல ரிமாண்ட் பண்ண போறாங்க அப்புறம் பேசிக்கங்க சரி இல்ல சார் இதெல்லாம் பேசிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது சார் நான் ஒரு வக்கீல் இவரிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு பேச கூடாதலாம் நீங்க சொல்ல முடியாது சார் ஓ கோர்ட் உங்க இடம்ல அதனால ஓவரா பேசுறீங்களோ நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தா நீங்க ஓவரா பேசுறது இல்லையா அந்த மாதிரி தான் சார் இது அதெல்லாம் விடுங்க சார் நான் விட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க கூட்டி போங்க வாங்க இந்த மாதிரி என்ன நடந்துச்சு என்ன ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளத்தை விட இந்த இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளம் அவர் என்ன பழி வாங்கணும் நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சாரி மரி சூர்யா ஃபோன் பண்ணி தான் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான நீங்க அங்க போய் அந்த மாதிரி ஆயிடுச்சு அட நடராஜ் இதுக்கு போய் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ என்ன நான் அங்க போகலனா கூட இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துருக்கும் ஒண்ணு அவங்க மூலமா நடந்துருக்கும் இல்லனா இந்த இன்ஸ்பெக்டர் வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன வேலைய விட்டு தூக்கி இருப்பாரு உண்மையிலே நாங்க போய் சோமுவியோ உங்க அம்மாவையோ அடிக்கல நான் உள்ள போனேன் போய் மதியனிய ஏன் இந்த மாதிரி மிரட்டுறீங்கன்னு கேட்டேன் உடனே அந்த சோமு தன்னைத்தானே செவுத்துல முட்டிக்கிட்டான் அவங்க அம்மா தன்னைத்தானே மூடியெல்லாம் கிளச்சி விட்டுட்டு ரெண்டு பேரும் ரோட்ல வந்து அழுது புரண்டு ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க நான் பண்ண ஒரே தப்பு வெளியே வந்ததும் கூட்டத்தை பார்த்து எனக்கே தெரியாம பதட்டப்பட்டதுதான் அதனால கோவம் வந்து ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு அடிக்க போயிட்டேன்
இதே எல்லாரும் போன்ல ஷூட் பண்ணி பப்ளிக் மீடியால போட்டுட்டாங்க சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் எப்படியும் உங்களை ஜாமீன்ல வெல்ல கொண்டு வந்துறேன் தைரியமா இருங்க சார் ஐயோ எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க மாட்டியாச்சு அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க கேஸ் நடக்கும் நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சஸ்பெண்ட் என் கேரியர்ல ஒரு சின்ன பிளாக் மார்க்கா இருக்கும் அவ்வளவுதானே நான் தப்பு செய்யல அதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் விடுங்க சார் நான் வெளியே வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கே நிறைய இருக்கு ஐயோ மாரி வீட்டுல எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க ஏன் எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாரி அதான் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல என்ன நடராஜ் நீங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு சோமுங்கிறவன் நமக்கு சொந்தக்காரன் இதுவே நான் வேற எங்கேயாவது போயிருந்து அவனும் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இருந்தா அது பப்ளிக் மீடியால வந்திருந்தா அப்ப என்ன சொல்லிருப்பீங்க பாவம் வேலைக்கு போன மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசிருப்பீங்க விடுங்க நீங்க இவ்வளவு பாசிட்டிவா பேசுறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குங்க என்ன முதல்ல இதை சூர்யா கிட்ட போய் சொல்லணும் அவதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா பிளீஸ் நடராஜ் நான் சொன்னேன்னு போய் அவகிட்ட சொல்லுங்க நான் ரொம்ப தைரியமா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சீக்கிரமா நான் வெளியில வந்துருவேன்னு சொல்லுங்க அப்படியே எனக்கு இந்த வேலை போனா கூட கவலை இல்லைங்க பரவாயில்ல மாரி நீங்க இவ்வளவு மெச்சூர்டா இருக்கீங்க அதுவே போதும் நாங்க எப்படியாவது உங்களை ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துரும் நம்பிக்கையோட இருங்க சரிங்களா ஹலோ வாங்க டைம் ஆச்சு கான்ஸ்டபிள் ஐயா கூட்டி வாங்க சரிங்கய்யா சரி வாங்க பாத்துக்கலாம் சார் வாங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஜாமீனை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க அதை நம்ம வாங்கிடலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட எதுவும் பேசிடாதீங்க சோமு அங்க பாரு அடுத்த குரூப் வந்துருச்சு டே பேசாம படுத்துக்க இதுங்கெல்லாம் டம்மி பீஸ்மா இதுங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்க இதுங்க தான் நம்மள பார்த்து பயப்படணும் பேசாம உட்கார் எங்க அதோ போய் பாருங்க என்னமா மூஞ்ச திருப்பிக்கிட்ட டேய் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பார்க்க பிடிக்கலன்னு சொல்லுடா இப்பெல்லாம் சொல்லாதமா ஏதாவது முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பாங்க என்னன்னு தான் கேளேன் எதுக்குடா எதுக்கு ஆளை வச்சு அடிப்பாங்க அதுக்கு பிறகு சமாதானம் பண்ண வருவாங்களா ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க பையன் உங்களை அடிக்கணுங்கிறதுக்காக வரல இங்க பாருமா உங்க பையனை யார் சொன்னது உங்க பையன் அடிச்சா கூட ஒரு நியாயம் இருக்கு அவர் ஒரு போலீஸ் ஆனா கண்ட பரதேசி பொறிக்கு பையன் எல்லாம் வந்து என் பையனை போட்டு அடிச்சிட்டு போறாங்க அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா ஆத்தாடி ஆத்தாடி உங்களை எல்லாம் பார்க்கவே பயமா இருக்குது இன்னும் எத்தனை ரவுடி பசங்களை கையில வச்சிருக்கீங்க வருஷ வருஷையா வந்து என் பிள்ளைய அடிச்சிட்டு போலாம்னு பாக்குறீங்களா டேய் சோமு நீ போலீஸ கூப்பிடுறா இருங்க இருங்க இப்ப நாங்க எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக இங்க வரலங்க ஆமா முதல்ல அப்படிதான் சொல்லுவீங்க நாங்களும் அதை அப்பாவி தனமா நம்பி உங்கள்ட்ட பேச வந்தா உடனே நீங்க அடிக்க வருவீங்க ஏங்க எங்களுக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்லங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா இங்க பாருங்க தம்பி நீங்க என் கூட பிறந்த தம்பி மாதிரி தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க என் புள்ள ஜெயிலுக்கு போ போறா அவனை காப்பாத்தணும்னா நீங்க கேஸ வாபஸ் வாங்கணும் இது நல்ல கதையா இருக்க அவரு குழந்தையாளுக்கு பிரச்சனைன்னு சொல்லி என் பையனை போட்டு அடிப்பாரு நாங்க வாங்கிட்டு சும்மா இருக்கணுமா இங்க பாருங்க நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க ஆனா என் புள்ளைய வெளியில எடுக்கணும் நீங்க கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க பேசாம இருங்க நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன் நீங்க வேணா வெளில போய் வெயிட் பண்ணுங்க போங்க இங்க பாருங்க என் புள்ள பண்ணது தப்புதான்
இத தெரியாம பண்ணிட்டா உங்க ரெண்டு பேர் காலையும் நான் விழுந்து கும்பிடுறேன் எப்படியாவது என் புள்ளைய வெளியில எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்போ உங்க புள்ளைய வெளிய எடுக்கணும் ஆமாங்க ஏண்டா சோம சொல்லுமா நாம கொடுத்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டோம்னா அவருக்கு திரும்ப வேலை கிடைச்சிரும்ல என்னமா திடீர்னு ட்ராக் மாறற சும்மா இருற புளைய பெத்தவளுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு நானு ஒரு ஆம்பளை புளைய பெத்தவ தானே இப்போ அவங்க என்ன நினைக்கறாங்க அவங்க புள்ளைக்கு போலீஸ் வேலை போயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் அந்த புள்ள என்ன பண்ணும் அதானேமா ஆமாங்க உங்க பையனுக்கு நாங்க ஏதாவது உதவி பண்ணா வேலை கிடைச்சிரும் அப்படித்தானே ஆமாங்க அப்போ நீங்களும் பதிலுக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவீங்க சத்தியமா பண்ணுவாங்க நீங்க என்ன வேணாலும் கேளுங்க நாங்க தரோம் பாறா இதுக்கு பேர் தான் பெத்த பாசங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோ புள்ளைய பெத்திட்டோம் அப்படினா அதுங்களுக்காக உசுரியே கொடுக்கலாம் இல்ல ஈஸ்வரி ஆமாமா இப்போ எனக்கும் அதே மாதிரி தான் ஈஸ்வரி என் புள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா என்னால அதை தாங்க முடியுமா நான் கூட இப்படி நீங்க கேட்ட உடனே கேஸ் எப்படியாவது வாபஸ் வாங்கி உங்க புள்ளைய வேலைக்கு சேர்த்து உள்ளான்னு தான் நினைச்சேன் ஆனா உங்க பையன் அடிச்சது கூட நான் மறந்துட்டேங்க மன்னிச்சிட்டேங்க ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பதிய கட்டிக்கு போற வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு போறானே அதை எப்படி ஈஸ்வரி என்னால மன்னிக்க முடியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா என்ன ஈஸ்வரி புரியலங்கிற அந்த பாபு பையனும் அவங்க அப்பனும் வந்து இங்க தகராறு பண்ணிட்டு போறாங்க என் புள்ளைய போட்டு எப்படி அடிச்சாங்க தெரியுமா ஆஸ்பத்திரியில எல்லாரையும் கேளுங்க சொல்லுவாங்க ஐயோ என்னங்க இது ஒருத்தங்க வந்து உதவி கேட்டா எப்படி கேப்பாங்க இப்ப நீங்க கேட்டீங்களே என் கால வேணாலும் விழுந்து கும்பிடுறேன்னு அந்த மாதிரி பண்பா பணிவா கேக்குறது இல்லையா அதை விட்டுட்டு டார்ட் போட்டுன்னு குதிக்கிறான் என் பிள்ளைய போட்டு அடிக்கிறான் நான் கதற கதற கதறேன் ஆஸ்பத்திரியே அலோகலப்பட்டு போச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கிற மனசு எப்படி வரும் சொல்லு ஈஸ்வரி அவங்க ஒரு திட்டம் மனசுல வச்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா துறையோட சொத்து மேல நாங்க தான் கேஸ் போட்டோம் அந்த சொத்து இப்ப வரப்போகுது அதுக்காக தான் அந்த மதியை இப்ப கல்யாணம் முடிக்க போறேன்னு அந்த பாபு இப்ப குறியா இருக்கு கேஸ் போட்டது யாரு நாங்க தான் என் மவுனுக்கும் அவளுக்கும் டிரைவர் சாவறதுக்கு முன்னாடி போட்ட கேஸ் அது எங்கடா சொத்துல பங்கு கட்டி வந்துருவாங்களோன்னு சொல்லி சுத்தி முத்தி இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் அடிச்சு விரட்டுறதுலயும் இந்த பாபு குறியா இருக்கு போட்டு அந்த பாபு பையனும் அவங்க அப்பாவும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கூட பாருங்க நாங்க உங்களுக்கு உதவி பண்ண முடியாம போச்சே அதுக்கு காரணம் யாரு அந்த களி அந்த பாபுவும் தான் அவங்க பண்ணதுக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும் அவங்களுக்கு எங்களுக்குமே ஆகாது அது எப்படிங்க உங்க பையன் பண்ணதுக்கும் ஒண்ணும் தெரியாது அந்த பாபு பண்ணதுக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னா நாங்க இத எல்லாத்துக்கும் எப்படி பொறுத்து போக முடியும் உங்க பையனுக்காக வேணும்னா பொறுத்து போலாங்க ஆனா அவனுக்காகலாம் பொறுத்து போகணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல நீங்க போய் உங்க சம்பந்தி கிட்ட கேளுங்க இது நியாயமான்னு அந்த பாபு பைய வந்து என் பையனை போட்டு அடிச்சிருக்கானே இது நியாயமான்னு கேளுங்க அவங்க நியாயம்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேங்க நான் வேணா என் சம்பந்திய கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன் ஐயே அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அதெல்லாம் இப்ப வேலைக்கே ஆகாது அந்த பொம்பளை மூஞ்சில முழிக்க கூட நான் நினைக்கல உங்க பையனை மன்னிச்சு விட கூட நாங்க ரெடியா இருக்கோம் அந்த பாபு பையன் எதுக்கு என் பையனை போட்டு அடிச்சா அதுக்கு மட்டும் ஒரு வழி கண்டுபிடிச்சு சொல்ல ஐயோ என்னமா இல்லனா கொஞ்சம் சூப்பாவது எடுத்துட்டோமா ஐயோ இடுப்பு ரொம்ப வலிக்குதே ஐயோ அம்மா